Hi guys, ellarukkum vanakkam and welcome back to our channel. So in the video la nam edha pathi paakapora appdi pathinga na super ana simple hairstyle da nam paakalam. Adhe kuda vandu na ungalku nariya tips la ungalku na tharen. So endha mari face kedukku endha mari hairstyle polla nu solta adume na ungalku solren. So indha face neenga ipo dhaan pathinga na udane vandu subscribe pannunga pakkathula irukka bell icon ay click pannunga kudave vandu all and option ay click pannunga. Seri vaanga time waste pannama seekrama video ku la polam. Okay, so நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் பார்க்கிறதுக்கு முன்னாடி சில டிப்ஸ் வந்து நீங்க வாட்ச் பண்ணிக்கோங்க. அது என்னன்னா நிறைய பேருக்கு வந்து ரவுண்ட் ஃபேஸ் இருக்கும். ரவுண்ட் ஃபேஸ் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஃபேஸ் ஆல்ரெடி ரவுண்டா இருக்கு. அப்போ என்ன ஆகும்னா இன்னுமே வந்து பிராடா தெரியும். அப்போ வந்து ரொம்ப வந்து மெச்சூரா தெரிவாங்க. ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தின் ஃபேஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து வாக் எடுத்தா வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அவங்க வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். தின் ஃபேஸ் உள்ளவங்க வந்துட்டு பஃப் வச்சாங்கன்னா அவங்க ஃபேஸ் இன்னுமே வந்து நீளமாக தெரியும். அதுவுமே வந்து பார்த்துக்கோங்க. சரி வாங்க நம்ம ஹேர் ஸ்டைல்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பர்ஃப் ஹேர் ஸ்டைல் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இருந்தாலும் அது எப்படி வந்து கரெக்டாக பண்ணுறது நான் சொல்கிறேன். நம்ம ஐப்ரோ எண்டிங்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் எப்பயுமே. ஸோ நான் வந்து கோம் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு பேபி ஹேர்ஸ் இருக்கும் முன்னாடி. ஸோ அதனால் நான் வந்து நல்லாவே வந்து கோம் பண்ணிக்கிறேன். கோம் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு பஃப் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஸ்மால் வந்து கேட்ச் கிளிப் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து டிக்டாக் கிளிப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் இப்படியேவும் விட்டுட்டு ஃப்ரீ ஹேரும் விட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு கீழே வந்து ஒரு பேண்டு போட்டுக்கலாம், டைம் பண்ணிக்கலாம். அது கூடவே நான் சைடில் இருக்கிற ஹேருமே எடுத்து டிக்டாக் கிளிப் வச்சு நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது பஃப் மட்டும் அப்படியே விட்டோம்னா நம்ம வந்து சாஃப்ட் ஹேர் அப்படின்றனாலே எல்லாமே வந்து அப்படியே பஃப்னு தூக்கிக்கும் சைட்லலாம். ஸோ இது வந்து வச்சோம்னா கரெக்டாக அப்படியே இருக்கும். நமக்கு ஸ்ட்ரெயிட்டன் ஹேர் அப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஹேர் வந்து பஃப் வச்சாவே போதும். பட் நம்ம மாதிரி ஹேர் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வச்சா வந்து பர்ஃபெக்டாக அப்படியே இருக்கும். ஸோ இதுவுமே வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஹேர் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் சைடில். ஸோ இப்படியே நீங்கள் விட்டுக்கலாம். அப்படிலாம் வந்து டை பண்ணாவே நல்லாயிருக்கும். ஒரு டீசெண்டாக சாரீக்கெலாம் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ செகண்ட் ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி நான் வந்து ஐப்ரோ எண்டிங்கில் வந்துட்டு ஹேர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பஃபான்னு நினைக்காதீங்க. இது வந்து ஆக்சுவலாக சைடில் சைட் பஃபு. இந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு நீங்கள் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். பாருங்கள், நான் வந்து சைடில் எடுத்திருக்கேன். எப்பொழுதுமே வந்து நம்மளோட ஹேர் ஸ்டைல் வந்து ஒரே மாதிரி வந்து நீங்கள் போடாதீங்க. ஒரே மாதிரி வந்து நம்ம போட்டோம்னா அந்த இடத்துல மட்டும் முடி வந்து நமக்கு கொட்ட ஆரம்பிச்சிடும். எப்பயுமே வந்து டெய்லி வந்து சேம் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணாதீங்க. அப்பப்போ ஒரு ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா முடி கொட்டுறது வந்து கொஞ்சம் கம்மியாகும். அவ்வளோதான், ஓரளவு முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப ஈஸியாக 2 மினிட்ஸ்லேயே வந்து நீங்கள் போட்டுடலாம். சைடில் வந்து டை பண்ணி நான் வந்து அப்படியே சைடில் வந்து ஃப்ரண்ட் பிளாட் மாதிரி விட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வந்து சூட் ஆகும். சாரீக்குமே சூட் ஆகும், சல்வாருக்குமே சூட் ஆகும். எப்பொழுதுமே நீங்கள் வந்து உங்களுக்கு தின் ஹேர் அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம பின்ன முடியை வந்து பின்னிட்டு அப்புறம் இந்த மாதிரி சைடில் கொஞ்சம் எடுத்து விட்டால் நல்லாவே இருக்கும். கொஞ்சம் தப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது வந்து நான் கேட்ச் கிளிப் வச்சுருக்கேன், நீங்கள் வந்துட்டு டிக்டாக் கிளிப் கூட வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஹேர் ஸ்டைல், சைடு வாக் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ எந்த சைடு கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த சைடு எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு லெஃப்ட் சைடு எடுக்கிறேன். ஸோ அதுலேருந்து லைட்டாக கொஞ்சம் முடி எடுத்துக்கோங்க. முன்னாடி இருந்துட்டு நல்லா வந்து கோம் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நிறைய பேபி ஹேர்ஸ் இருக்கும். எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு பஃப் வச்சுக்கோங்க. அதில் வந்து டிக்டாக் கிளிப்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா சைடில் இருக்கிற முடியெல்லாம் எடுத்து நம்ம சுருட்டணும். சுருட்டி டிக்டாக் கிளிப் வச்சா அழகான ஹேர் ஸ்டைல் வந்துடும். ஸோ இதுவுமே வந்துட்டு நீங்கள் எல்லா சாரீக்குமே எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வந்துட்டு பர்ஃபெக்டாக சூட் ஆகும்.
பாருங்க நான் எவ்வளோ இது வந்து நல்லா வந்து டைட்டாக சுருட்டிக்கோங்க. அடுத்து இன்னொரு லேயர் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ முடி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்து எடுத்து சுருட்டிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா ஃபேஸ் கட்டுக்குமே இது வந்து சூட் ஆகும். ரொம்பவே வந்து ஈஸியான ஹேர் ஸ்டைல் தான். சீக்கிரமாக வந்து போட்டுடலாம். உங்களுக்கு சைடில் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு. இது நீங்கள் வந்து ஆயில் வச்சு கூட போடலாம், நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் பின்னாடி சைடில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் வந்து இந்த மாதிரி நாலு கால் கூட பின்னிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு மூணு கால் தான் பின்னி காட்டுறேன், ஏன்னா டைம் அந்தளவுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து. ஸோ அதே மாதிரி நான் வந்து ரைட் சைடில் வந்துட்டு வாக் எடுத்துக்கிறேன் சைடில். ஸோ அதே மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து நான் வந்து சுருட்டிக்கிறேன். எப்பயுமே இந்த மாதிரி சுருட்டும் போது டைட்டாக வந்துட்டு செஞ்சுக்கோங்க, ஏன்னா வந்து கலண்டுரும் சீக்கிரமாக. ஸோ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்துட்டு உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ்லாம் நல்லாவே சூட் ஆகும். நம்ம எங்கேயாவது வெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டு ஃப்ரீ ஹேர் வீட்டாவே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லையா இந்த மாதிரி போட்டு சைட் பிளாட் போட்டு ஜஸ்ட் ஒரு ஃப்ளார் வந்து வச்சிங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல். இதே மாதிரி நீங்கள் சைடில் வந்து ஹேர் விடாமல் ஃபுல்லாகவும் இதே மாதிரி வந்துட்டு சுருட்டி போடலாம், ரொம்ப அது நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஹேர் ஸ்டைலாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா எந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருங்க சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் போட்டுருங்க. உங்களுடைய லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாவ் அ குட் டே காய்ஸ். பை பை, டேக் கேர்.